பாசிங்கிறது சம்பாவில புரட்டாசி மாசம் வரைக்கும் பாசி படியும், இப்ப வெயில்ல படியும். அதாவது வெயில் அதிகமா இருந்து நைட்ரஜன் அதிகமா கொடுக்கும் போது பாசி மடியும். இந்த பாசி படியறதுனால பயிர் வந்து கொஞ்சம் தேங்கும். அதுக்கு நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஐயா. அதுக்கு ஒருத்தருக்கு போனீங்கன்னா விவசாய அதிகாரி இந்த உரம் போடுங்க அது போடுங்க போட சொல்லுவாங்க. ஒண்ணுமே வேண்டாம், வயல ஒரு காய்ச்சல் போடுங்க, நல்லா காய போடுங்க, காய போட்டு தண்ணி விட்டு ஒரு களை மிதிச்சு விடுங்க, சரியா போச்சு. அதோட ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாங்க. இதுக்கு வந்து அவர் சல்பர் போடும் பாரு, சல்பர் ஆல்ரெடி இருக்கிறதுல அது எக்ஸஸா போச்சுன்னா, சல்பர் அதிகமா போச்சுன்னா இலையுடைய நுனி கருகும். அதெல்லாம் பிரச்சனை. எப்பவுமே சொல்றேன், ஈஸியான தேர்வுகள் இயற்கையில இருக்கு. ஒருத்தர் குளத்துல ஐயோ என் குளத்துல மீன் சாவுதுன்னாரு, ஒடியாந்தாரு, ஒண்ணுமே வேண்டாம். எல்லாத்துக்கும் ஈஸியான ரெமெடிஸ் இருக்கு. தயவு செய்து அனுபவம் இருக்கு கேளுங்க. உங்களுக்கு எந்த அனுபவமா எந்த இதா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ற தயாரா இருக்கேன்.